பெரம்பலூர் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியார் உள்ளிட்ட இருவரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஏழை மாணவியை மிரட்டி சீரழித்த இருவர் யார், சிறுமிக்கு என்ன நடந்தது என்பதை சற்று விரிவாக காணலாம். பெரம்பலூர் அருகே உள்ள கோனேரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் வேலாயுதம் ஸ்டீஃபன். இவர் அதே ஊரில் உள்ள பெந்தகோஸ்தே திருச்சபையின் பாதிரியாராக இருந்து வருகிறார். பாதிரியார் போர்வையில் உலா வந்த வேலாயுதம் ஸ்டீஃபன் தனது தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவியை மிரட்டி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தன்னை படுபாதக பாதிரியார் பலாத்காரம் செய்தது குறித்து பெற்றோரிடம் கூறிய பள்ளி மாணவியை பாதிரியார் வேலாயுத ஸ்டீஃபன் அடித்து உதைத்ததாகவும் தெரிகிறது. பாதிரியாரின் மிரட்டலால் பயந்த குடும்பத்தினர் மாவிலங்கை கிராமத்தில் உள்ள மாமன் வீட்டில் பள்ளி மாணவியை தங்க வைத்துள்ளனர். அங்கும் பள்ளி மாணவியை விடாமல் மாமன் மகன் ரூபத்தில் துரத்தியது மனித காம மிருகம். வீட்டிலிருந்த பள்ளி மாணவியிடம் மாமன் மகன் தர்மதுரை பாதிரியாரின் கொடுமையை கண்டிப்பது போலவும் மாணவியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்வதாகவும் கூறி தனது பங்குக்கு கதை விட்டுள்ளான். அவனது பேச்சை நம்பிய பள்ளி மாணவியை காமுகன் தர்மதுரையும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். பின்னர் எதுவுமே நடக்காதது போல பள்ளி மாணவியை தவிக்கவிட்ட தர்மதுரை மற்றும் பாதிரியாரின் பாலியல் வன்கொடுமை குறித்து மாவட்ட சட்டம் சார் நன்னடத்தை அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து சட்டம் சாரமைப்பை சேர்ந்தவர்கள் பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காம கொடூரர்களான பாதிரியார் வேலாயுத ஸ்டீஃபன், மாமன் மகன் தர்மதுரை ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மொத்தத்தில் 16 வயது சிறுமியை சிற்றின்ப ஆசையால் சிதைத்த 53 வயது பாதிரியாரும் 31 வயது இளைஞரும் சிறையில் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.